ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மதாஸ் ஸ்டைலிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீன். உங்க ஸ்கின் வந்து விண்டர்ல வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பேச்சஸ்ஸா வந்துடும். ஸோ ட்ரையான ஸ்கின்னுக்கு என்ன ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்றைக்கி பார்க்க போகிற ஃபேஸ் பேக்குக்கு நான் பப்பாயா யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பப்பாயா எடுத்துக்கிறேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். தேனுக்கு நல்லா ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அடுத்தது பால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பால் சேராது உங்களுக்கு அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்குங்க. பாலில் இருக்க லாக்டிக் ஆசிட் உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக விடாமல் இருக்கும். இப்போது இதை நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பப்பாயா ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்க உங்கள் பேபி ஹேர்ஸை ஒரு கிளிப் அல்லது ஹேர் பேண்டை வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. அடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு காட்டன் டவலை டிப் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வைப் பண்ணிக்கோங்க. உங்கள் போர்ஸ் எல்லாம் அப்போ தான் ஓப்பன் ஆகும். பப்பாயால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ இருக்க பொல்யூஷனில் நீங்கள் இதை அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்கள் பார்லரே போக தேவையில்லைங்க. நம்ம ஃபேஸுக்கு நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பப்பாயா மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தான ஸ்கின் உங்களுக்கு இது ரிசல்ட் கொடுக்கும். இந்த பேஸ்ட்டை 2 லேயராக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட நல்லா ஒட்டியிருக்கும். வெதுவெதுப்பான தண்ணியில் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ட்ரையாக இருந்த ஸ்கின் ஹனி பப்பாயா இந்த மாஸ்கை போட்ட உடனே உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு பாலிஷ் கொடுக்கும். சாஃப்டாக நல்ல பவுன்ஸ் ஆகும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான மேக்கப் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு ஷர்மதாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.